ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, நம்ம வந்து தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் பார்த்தோம், அப்புறம் இயற்பெயர்கள் பார்த்தோம், அப்புறம் கவிகள் கவிப்பட்டங்கள் பார்த்தோம், அப்புறம் வந்து அவர்களோட பிறந்த ஊர்கள் பார்த்தோம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த நூற்றாண்டை சார்ந்தவங்கன்னு பார்த்தோம். இப்ப அதனோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க போறது தமிழ் இலக்கியத்தில் கூட தந்தைகள் பார்க்க போறோம். அப்புறம் 6-12 பக்கோர்லும் இருக்கக்கூடிய முக்கியமான தந்தைகள் என்னவோ அதான் நம்ம வந்து பார்க்க போறோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க, வேகமா நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தா தனி டெஸ்ட் குரூப் வச்சிருக்கோம். அதுக்கு லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி 12th புக் ஒரு பக்கம் வேகமாக போயிட்டு இருக்கோம், நியூ புக்குங்க. ஸோ அதுலேயும் நம்ம 7-5 வரலாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 3 தான் இருக்குது, அதையும் நம்ம இந்த வீக்கிலோ முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்து ஓல்டு புக்கு நம்ம லைவ் டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு 10 மணிக்கு மேலே. சரி, நம்ம இது நம்ம போயிடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிந்துக்கு தந்தை. ஸோ சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவது யாருங்க? பாரதியார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து பாரதியார், சிந்துக்கு தந்தை வந்து பாரதியார். அடுத்து காவடி சிந்துக்கு தந்தை, காவடி சிந்துக்கு தந்தைன்னு அழைக்கப்படுவது யாருங்க? அண்ணாமலையார். ஓகேங்களா? அண்ணாமலையார். ஸோ அண்ணாமலையார் தான் வந்து காவடி சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணப்படுறாருங்க, அழைக்கப்படுறாரு. அடுத்து தமிழ் சிறுகதையின் தந்தை, தமிழ் சிறுகதையின் தந்தை யாருங்க? வாவேசு ஐயர். ஓகேங்களா? ஸோ நீங்க கெஸ் பண்ணுங்க, நான் ஒன்னொன்னு அப்படி சொல்லிட்டு வரேன், நீங்க கரெக்டா கெஸ் பண்ணுவீங்களான்னு பாருங்க. வாவேசு ஐயர், தமிழ் சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர். அடுத்து புது கவிதையின் தந்தை, இது ரொம்ப முக்கியங்க, ஆல்ரெடி 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. புது கவிதையின் தந்தை யாருங்க? நா பிச்சமூர்த்தி. ஸோ நா பிச்சமூர்த்தி தான் வந்து புது கவிதையின் தந்தை. அடுத்து பாருங்க, தமிழ் நாடக தந்தை, இதையும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. தமிழ் நாடக தந்தை யாருங்க? பம்மல் சம்பந்த முதலியார். பம்மல் சம்பந்த முதலியார். ஸோ பம்மல் சம்பந்த முதலியார் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நாடக தந்தை. தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை, இதையும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தைனா யார் வருவாருங்க? மறைமலை அடிகள் தான் வருவாரு. இதுக்கான ஆன்சர் மறைமலை அடிகள். அடுத்து தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யாருங்க? அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா? தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தைனா யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா? இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து தொழிலாளர்களின் தந்தை, தொழிலாளர்களின் தந்தைனா யாருங்க? திருவிக்கா. ஸோ திருவிக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்களின் தந்தை. அடுத்து ஈரோட்டு தந்தை. ஓகேங்களா? சாரிங்க, அது டைப்பிங் மிஸ்டேக். ஈரோட்டு தந்தை, ஈரோட்டு தந்தை யாருங்க? பெரியார். ஈரோட்டு தந்தை வந்து பெரியார். அடுத்து தமிழ் நாவலின் தந்தை, இதுவும் ரொம்ப முக்கியங்க. தமிழ் நாவலின் தந்தை மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, மாயூரம் வேதநாயகம் பிள்ளை தான் வந்து தமிழ் நாவலோட தந்தைங்க. அடுத்து வரலாற்று நாவலின் தந்தை, வரலாற்று நாவலின் தந்தைனா யார் வருவாரு? கல்கி. வரலாற்று நாவலின் தந்தைனா வந்து கல்கி. அடுத்து ஒப்பிலக்கணத்தின் தந்தை, ஒப்பிலக்கணத்தின் தந்தைனா யாருங்க? கால்டுவெல். ஒப்பிலக்கணத்தின் தந்தை அப்படின்னா வந்து கால்டுவெல். அடுத்து தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை, தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை யாருங்க? ஆறுமுக நாவலர். ஸோ ஆறுமுக நாவலர் தான் தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை. அடுத்து ஒப்பிலக்கணத்தின் தந்தை, ஸோ ஒப்பிலக்கணத்தின் தந்தை 2 முறை வச்சுக்கிறேன். ஓகே ஓகேங்க, கால்டுவெல். ஓகேங்களா? கால்டுவெல், ஒப்பிலக்கணத்தின் தந்தை கால்டுவெல். அடுத்து தமிழிசை இயக்கத்தின் தந்தை, தமிழிசை இயக்கத்தின் தந்தை யாருங்க? ஆப்ரகாம் பண்டிதர். தமிழிசை இயக்கத்தின் தந்தை யாருங்க? ஆப்ரகாம் பண்டிதர். அடுத்து தமிழ் உரைநடையின் தந்தை, இது ரொம்ப முக்கியங்க. தமிழ் உரைநடையின் தந்தை ஏன்னா தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். தமிழ் உரைநடையின் தந்தைனா யாருங்க? வீரமா முனிவர். ஓகேங்களா? ஸோ வீரமா முனிவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் உரைநடையின் தந்தை. தற்கால தமிழ் உரைநடையின் தந்தைனா ஆறுமுக நாவலர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ தற்கால தமிழ் உரைநடையின் தந்தைனா ஆறுமுக நாவலர். அப்போ தமிழ் உரைநடையின் கேட்டாங்கன்னா வீரமா முனிவர். ஓகேங்களா? தற்கால தமிழ் உரைநடையின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா ஆறுமுக நாவலர். அடுத்து தமிழ் செய்யுள் நாடக இலக்கியத்தின் தந்தை, தமிழ் செய்யுள் நாடக இலக்கியத்தின் தந்தை
மனோன்மணியம், பே சுந்தரம் பிள்ளை. ஸோ மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை தான் தமிழ் செய்யுள் நாடக இலக்கியத்தின் தந்தை. அடுத்து இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை, இது நமக்கு தெரியும், விக்ரம் சாராபாய். ஓகேங்களா, விக்ரம் சாராபாய். இந்திய ஏவுகணையின் தந்தை, இது நமக்கு தெரியும், ஏபிஜே அப்துல் கலாம். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை, இதுவும் நம்ம புக்கில் பார்த்துருப்போம். ஓகேங்களா, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யாரு? சர் ஆர்தர் காட்டன். சர் ஆர்தர் காட்டன். அடுத்து உலக நாட்குறிப்பின் தந்தை, இதே நம்ம புக்கில் பார்த்துருப்போம். உலக நாட்குறிப்போட தந்தை யாருங்க? பெப்பிசு. பெப்பிசு. தமிழ்நாடு தமிழ் நாட்குறிப்பின் தந்தை, தமிழ் நாட்குறிப்போட தந்தை யாருங்க? ஆனந்தரங்கம் பிள்ளை. ஆனந்தரங்கர். ஸோ ஆனந்தரங்கர் தான் வந்து பார்த்தோன்னா தமிழ் நாட்குறிப்பின் தந்தை. இந்திய நூலகவியலின் தந்தை, இது ரொம்ப முக்கியம், இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, சீர்காழி அரங்கநாதன். ஸோ சீர்காழி அரங்கநாதன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நூலகவியலின் தந்தை. அடுத்து கரிசல் கதைகளின் தந்தை, கரிசல் கதைகளின் தந்தை யாருங்க? கீரா. கி ராஜநாராயணன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கீரா தான் வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் கதைகளின் தந்தை. தமிழ் மேடை பேச்சின் தந்தை, தமிழ் மேடை பேச்சின் தந்தைனா திருவிக்கா. ஓகேங்களா. ஸோ அப்போ தமிழ் இருக்கக்கூடிய புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான தந்தைகள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். சரிங்களா. சரிங்க, இப்போ நம்ம முதல்ல இருந்து வேகமாக ஒரு டைம் நான் ரிவிஷன் பண்ணுறேன். சிந்துக்கு தந்தை அப்படின்னா பாரதியார், காவிரி சிந்துக்கு தந்தைனா சென்னிக்குளம் அண்ணாமலையார், தமிழ் சிறுகதையின் தந்தை அப்படின்னா வாவிசு ஐயர், புதுக்கவிதையின் தந்தைனா நான் பிச்சமூர்த்தி, தமிழ் நாடக தந்தைனா பம்மல் சம்பந்த முதலியார், தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தைனா மறைமலையாடிகள், தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தைனா அயோத்திதாச பண்டிதர், தொழிலாளர்களின் தந்தை அப்படின்னா திருவிக்கா. அடுத்து ஈரோட்டு தந்தை அப்படின்னா வந்து பெரியார். தமிழ் நாவலின் தந்தை அப்படின்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, வரலாற்று நாவலின் தந்தை அப்படின்னா கல்கி, ஒப்பிலக்கணித்தின் தந்தை அப்படின்னா கால்டுவேல், தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னா ஆறுமுக நாவலர், தமிழிசை இயக்கத்தின் தங்கை தந்தை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் பண்டிதர், தமிழ் உரைநடையின் தந்தை வீரமாமுனிவர், தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை அப்படின்னா ஆறுமுக நாவலர், தமிழ் செய்யுள் நாடக இலக்கியத்தின் தந்தை அப்படின்னா மனோன்முனியம் பே சுந்தரம் பிள்ளை, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னா விக்ரம் சாராபாய், இந்திய ஏவுகணையின் தந்தைனா ஏபிஜே அப்துல் கலாம், இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சார் ஆர்தர் காட்டன், உலக நாட்குறிப்பின் தந்தை அப்படின்னா பெப்பிசு, தமிழ் நாட்குறிப்பின் தந்தை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கர். ஓகேங்களா, ஆனந்தரங்கம். அடுத்து இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னா சீர்காழி ரங்கநாதன். அடுத்து கரிசல் கதைகளின் தந்தை அப்படின்னா கீரா, தமிழ் மேடை பேச்சின் தந்தை அப்படின்னா திருவிக்கா. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரினா வேணா நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுங்க, இருந்தாலும் இந்த வீடியோ திருப்பி கூட நீங்கள் பார்த்து வச்சுங்க. ஆப்ஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். ஸோ தேங்க்யூ கைஸ். இதே போல் நாளைக்கு நம்ம இதே போல் இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து இதை சந்திக்கலாம். ஓகேங்களா. ஸோ யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.